ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகும் அதிமுக கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை. இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து 23ஆம் தேதி பன்னீர்செல்வம் அணி முடிவு. பன்ருட்டி ராமச்சந்திரனுடன் பன்னீர்செல்வம் முக்கிய ஆலோசனை. இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிடுகிறதா? வரும் 27ஆம் தேதி முடிவை தெரிவிப்பதாக டிடிவி தினகரன் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ். எதிர்கால தேர்தல்களை கருத்தில் கொண்டு முடிவெடுத்ததாக ஜி கே வாசன் விளக்கம். தரமற்ற உணவு வழங்கிய பயண வழி உணவகம் மீது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நடவடிக்கை. விக்கிரவாண்டி அருகே உள்ள வெல்ஸ் உணவகத்தில் பேருந்துகள் நின்று செல்ல தடை. விமானத்தில் பெண் பயணி மீது சக பயணி சிறுநீர் கழித்த விவகாரம். பிரச்சனையை முறையாக கையாளாத ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம். காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய கொரோனா புகுந்துவிட்டது. சச்சின் பைலட்டை அசோக் கெலாட் மறைமுகமாக விமர்சித்ததால் பரபரப்பு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னுக்கு சென்ற விமானம் திடீரென சென்னையில் தரையிறக்கம். எரிபொருள் தீர்ந்ததால் நிரப்புவதற்காக தரை இறங்கியதாக தகவல். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் 22ஆம் தேதி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நீதிபதிகள் ஆய்வு. யுவராஜ் உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்ற 2 பேர் உயிரிழப்பு. வடமாநில தொழிலாளிகள் மதுரை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை அரை மணி நேரம் முன்பே மூட முடியுமா? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குன்னூரில் 40 நாட்களாக முகாமிட்டிருந்த யானை கூட்டம் உரட்டி அடிப்பு. மீண்டும் வராமல் இருக்க வனத்துறை கண்காணிப்பு தீவிரம். கோவை குற்றாலம் அருவிக்கான நுழைவு கட்டணத்தில் 500,000 ரூபாய் மோசடி. வனவர் பணியிடை நீக்கம், 35 லட்சம் ரூபாய் பறிமுதல். பத்து 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ரோஜ்கர் மேலா திட்டம். மேலும் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. மல்யுத்த வீராங்கனைகளின் தொடர் போராட்டம் எதிரொலி. பாலியல் புகாரில் சிக்கிய மல்யுத்த சம்மேளன தலைவர் பதவி விலக நெருக்கடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.